வாமா இந்த மா சாவி, நான் கதவை லாக் பண்ணிட்டேன். இந்த சாவியை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வந்துருமா. சரிங்க, நான் இந்த சாவியை கொண்டு போய் ராணி அக்கா வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. ராணியக்கா, ராணியக்கா வீட்டில் இருக்கீங்களா? வாமா சுஜி, உள்ள வா. என்னம்மா எங்கேயும் வெளியே கிளம்பிட்டீங்களா? புதுசேரியா? கலர் ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்குமா. அப்படியாக்கா, இந்த சேலை நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த ஜவுளி கடையில் தான் எடுத்தது. நீங்களும் போய் பாருங்கக்கா, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆமாக்கா, நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ஊருக்கு போய் வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு வரலான்ட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கிளம்பிட்டோங்க்கா. இந்த சாவியை கொஞ்சம் வச்சுருங்க, நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் உங்ககிட்ட. சாவி கொடுத்துட்டேங்க, வாங்க நம்ம கிளம்பலாம். ரூபி, நவி, வாங்க கிளம்பலாம், பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. நவி, விளாண்டது போதும், கிளம்பு, பஸ்ஸுக்கு டைம் ஆகுது, ஊருக்கு போய் விளாடலாம். மழை வேற வர மாதிரி இருக்கு. வாங்க போகலாம். சரிம்மா, நான் ரெடி, வாங்க போகலாம். ஆமாம்மா, வாங்க எல்லாரும் போகலாம், கிளம்பலாம் வாங்க. அப்பா என்னை தூக்கிட்டு போங்கப்பா. சரி பாப்பா, வா. என்னங்க, பஸ் இன்னும் வரல? பஸ் வர்ற நேரம் தான்மா, கொஞ்ச நேரத்துல வந்துடும். வானம் வேற இருட்டிட்டு வருது, சீக்கிரம் மழை வந்துடும் போல இருக்குங்க. நம்ம சீக்கிரம் கிளம்பணும். மேடம், ஆட்டோ வேணுமா? இல்லைங்க, ஆட்டோ வேண்டாம், நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க, பஸ் வந்துச்சு. எல்லாரும் வாங்க, சீக்கிரமா ஏறுங்க. நல்ல வேளை பஸ் வந்துடுச்சு, மழை வேற அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம ஊருக்கு வந்துட்டோம், நான் தான் போய் ஃபர்ஸ்ட் கதவை திறப்பேன். ஆ, நம்ம வீடா இது, இப்படி இருக்கு. அம்மா இங்க ஓடி வாங்க, இங்க வந்து பாருங்களே உள்ள எப்படி இருக்குன்னு. இதோ வரேம்மா. ஏன், என்ன ஆச்சு, என்ன இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள? இரு வந்து நான் பாக்குறேன், எங்க கொஞ்சம் தள்ளு பாப்போம். அட, என்னங்க இது, இது என்ன நம்ம வீடா இல்ல காடா? ஒரே செடியும் கொடியும் மரமுமா இருக்கு. என்ன, நம்ம வீட்டுக்குள்ள இவ்வளோ செடி எப்படி வந்திருக்கும்? நான் நல்லா தானே கதவை மூடிட்டு போயிருந்தேன், எப்படி இவ்வளோ மரம்? என்னங்க, ஒரு 7 மாதம் லாக்டவுன் முடிஞ்சு இங்கே வந்து நம்ம வீட்டை பார்க்குறதுக்குள்ளே இப்படி இருக்குது. ஓ, இங்கே பாருங்கள், நீங்கள் சரியாக ஜன்னலை மூடாமல் விட்டுருக்கீங்க. அது வழியாக இந்த கொடிகள் எல்லாம் வந்து நம்ம வீடு ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. இதை நம்ம பயங்கரமாக இப்போ க்ளீன் பண்ணியே ஆகணும். நான் நல்லா தான்ப்பா ஜன்னலை மூடிட்டு போயிருந்தேன். போன மாதம் அடித்த புயல்ல ஜன்னல் திறந்து இப்படி செடியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து இப்படி அடைஞ்சு கிடக்குது. சரி, நம்ம இதை சுத்தம் செஞ்சிடலாம். இப்ப நானும் ரூபியும் சேர்ந்து கிளீன் பண்ணிடுறோங்க. நெல் அறுவடையில் இன்னைக்கு, நீங்க அதை போய் பார்த்துக்கோங்க, நாங்க இதை என்னென்னு பார்த்துக்குறோம். அப்படிங்கிறியா? சரி, அப்ப நீங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்க, நான் வயலுக்கு போய் நெல் அறுவடைய பார்த்துட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. ரூபி, இங்க கொஞ்சம் வாமா. சொல்லுங்கம்மா, ஏன் கூப்பிட்டீங்க? ரூபி, அப்பா இன்னைக்கு வயல் அறுவடைன்னு சொல்லி அதை பார்க்க போயிட்டாரு. குமார் அண்ணன் வீட்டுக்கு போய் நீ கொஞ்சம் ஏன் எடுத்துட்டு வரியாம்மா, நம்ம அந்த பரண் மேல இருக்கிற இந்த பொருள் எல்லாம் எடுத்து சுத்தம் செஞ்சிடலாம்.
வீடு ரொம்ப தூசியாக இருக்குமா. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் சுத்தம் செய்யணும். ஒரே வேலை தான் இன்னைக்கு. சரிம்மா, நான் போய் ஏணியை வாங்கிட்டு வரேன். குமாரண்ணா வீட்டில். சரிம்மா, போய் நல்லா பெரிய ஏணியாக எடுத்துட்டு வா. குமாரண்ணா. யார் அது? கொஞ்சம் இருங்க வரேன். யாரு ரூபியா இது? என்னம்மா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டில் அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பொங்கல் வாழ்த்துக்கள்மா. பொங்கல் வாழ்த்துக்கள் அண்ணா. இப்போதான் ஊர்லேருந்து வந்தோம். வீடெல்லாம் ஒரே குப்பையாக இருக்குது. அதான் சுத்தம் செய்ய அம்மா ஏணி வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஒரு ஏணி கொடுங்கண்ணா, போய் சுத்தம் செஞ்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துடுறேன். ஏணி வெவ்வேறு உயரத்தில் இருக்குது. உனக்கு என்ன உயரத்தில் ஏணி வேணுமோ எடுத்துகிட்டு போ. எடுத்துகிட்டு போய் சுத்தம் செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து வச்சிரு ரூபி. சரி, உனக்கு எது வேணுமோ எடுத்துகிட்டு போ. எனக்கு வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை பார்க்குறதுக்கு போகிறேன். நீ உன் வேலையை முடிச்சுட்டு திருப்பி ஏணியை இதே இடத்துல கொண்டு வந்து வச்சிருமா. சரி அண்ணா, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் கொண்டு வந்து வச்சிட்றேன். நாளைக்கு பொங்கலுக்கு வீட்டுக்கு வாங்க அண்ணா. நாளைக்கு பொங்கலுக்கா? சரி, நான் கிரிஜா தையை கூட்டிகிட்டு வரேன். சரி அண்ணா, அப்போ நான் போய் ஏணி எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டில் என்ன ஏணி எடுக்கலாம்? சரி, பதன் மேலே இருக்கிறதுலாம் சுத்தம் செய்யணும்னா பெரிய ஏணி தான் தேவைப்படும். நம்ம பெருசே எடுத்துக்கலாம். அம்மா, நான் ஏணி எடுத்துட்டு வந்துட்டேம்மா. ஏ ஜானகி, இங்க பாரு, நீ நவி வந்திருக்கா. ஏ நவி, எப்ப வந்த ஊர்ல இருந்து? பார்க்கவே இல்லை ரொம்ப நாளா. காலையில தான் வந்தோம் ஊர்ல இருந்து. ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்றியாடி? ஆமாடி, இல்லைன்னா எங்கே விடுறாங்க? பக்கத்துலேயே எங்கள் அம்மா உட்காந்து முதச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நானும் தூங்க முடியாமல் அதையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. சரி வாடி, விளையாட போகலாம். அம்மா, நான் விளையாட போயிட்டு வரேன். சரி நவி, போய் விளையாடு, பத்திரம். சரிம்மா. ஏணி எடுத்துட்டு வந்துட்டியா ரூபி? சரி, ஏணி அப்படி ஓரமாக வச்சுட்டு நம்ம முதல்ல இருக்கிற குப்பையெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பரன் மேலே இருக்கிற பொருளை இறக்கிக்கலாம் கீழே. ஏறி இருக்கிற பொருள் எல்லாம் ஒவ்வொன்னா இறக்குமா கீழே. இது என்ன இவ்வளவு வீட்டா இருக்கு? பார்த்து பிடிங்கம்மா, கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. சரிம்மா, குடு குடு. என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு?